எஸ்டிவி கட்சி மானூர் மேற்கு பகுதி சார்பாக சமூக நல்லிணக்க நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. எஸ்டிவி கட்சியின் பாளை தொகுதி சார்பாக சமூக நல்லிணக்க நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் அன்வர்ஷா தலைமையில் குறிச்சிக்குளம் சமுதாய நலக்கூடத்தில் வைத்து நடைபெற்றது. மானூர் மேற்கு பகுதி தலைவர் முகமது காலித் வரவேற்புரை ஆற்றினார். குறிச்சிக்குளம் கிளை பொறுப்பாளர் அன்சாரி, விவசாய அணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நாகூர் மீரான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக எஸ்டிபி கட்சியின் விவசாய அணி மாநில தலைவர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். வர்த்தக அணி மாவட்ட தலைவர் சிட்டி சேக், பாளை பகுதி தலைவர் அரசரடி மீரான், குறிச்சிக்குளம் ஜமாத் தலைவர் ஃபாரூக், சீதை குறிச்சி இமாம் அபுல்கான் ரியாஜி, தெற்குப்பட்டி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் முருகன், காங்கிரஸ் கட்சி நெல்லை சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சகுந்தலா, சீதை குறிச்சி வாதியார் ரேனிஸ், குறிச்சிக்குளம் நிஜாம்தீன் அபுபக்கர் சித்திக், தெற்குப்பட்டி அராவாத், குறிச்சிக்குளம் திமுக கிளைச் செயலாளர் இஸ்மாயில், தெற்குப்பட்டி தலையாரி சலீம்தீன், முன்னாள் ஜமாத் தலைவர் மிர்ஷா, மக்கள் நீதி மையம் தெற்குப்பட்டி தலைவர் ஐயப்பன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மானூர் கிழக்கு பகுதி தலைவர் நாகூர் மீரான், செயலாளர் சிராஜ்தீன், தாளையத்து கிளைத் தலைவர் ஷேக் இஸ்மாயில், துணைச் செயலாளர் அசப் அலி, மருத்துவ சேவை அணி மாவட்ட துணைச் செயலாளர் ஹுசைன், தெற்குப்பட்டி கிளை பொறுப்பாளர் ராஜா முகமது, மானூர் மேற்கு பகுதி துணைத் தலைவர் அஸ்மீர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் 150 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை எஸ்டிபி மானூர் மேற்கு பகுதி நிர்வாகக் குழு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது. இறுதியாக சதா ஹுசைன் நன்றி கூறினார்.